Bye. Welcome back to my channel, Nikash Explores. Now, Nikash. டிக்டாக் பேன் ஆயிடுச்சு, நீங்கள் கவலைப்பட்டுருக்கீங்களா? உங்களுக்கான புதிய ஆப் டூவி ஷார்ட் வீடியோஸ். ஸோ இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிக்டாக் மாதிரியே ஷார்ட் வீடியோஸ் பண்ணி போடலாம். ஸோ இந்த ஆப்பில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, டிக்டாக் நீங்கள் ஒரு வீடியோ பண்ணி போட்டிங்கன்னா அதுக்கு ஸ்பான்சர் வந்து தான் உங்களுக்கு மணி ஏர்ன் பண்ணுற முடிய மாதிரி இருந்தது. இந்த டூவி ஆப்பில் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு நம்ம யூடியூப் சேனல் மாதிரியே மானிட்டைசேஷன் பண்ணலாம். ஸோ அதுதான் இந்த ஆப்போட பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இந்த ஆப்பில் ஃப்ரீ கிஃப்ட்ஸு, வவுச்சர்ஸு, இதே போல் காசாக நீங்கள் இன்னும் ரெடீம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப் எப்படி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் நீங்க கிளிக் பண்ணாலே பீட்டா வெர்ஷன் இன்ஸ்டால் ஆயிடும். சோ நம்ம நார்மலா எப்படி டிக்டாக் யூஸ் பண்ணுமோ அது போலதான் பிளஸ் சிம்பல் கீழ இருக்கும். நீங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணியோ இல்ல கேலரியில இருந்து சூஸ் பண்ணி வீடியோ போடுற மாதிரி போடலாம். சோ நீங்க ஒவ்வொருத்தரையும் வீடியோ போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணனும்னா அந்த டிக் மார்க் நீங்க கிளிக் பண்ணனும், அப்பதான் மானிட்டைசேஷன் ஆகும். சோ ப்ரோ மெம்பர் இப்போதைக்கு 9 ரூபீஸ் தான் லாஞ்சிங் ஆஃபர் பீட்டா வெர்ஷன்ல இருக்கனால. அபிஷியலா லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க வீடியோஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டீங்கனா உங்க வீடியோஸ் வந்து ரொம்ப ரீச் ஆகும். கீழ போய் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க, சீக்கிரமா ஜாயின் பண்ணுங்க. தேங்க் யூ கைஸ். சோ இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, பின்னாடி போர்டை பார்த்தா தெரியும். சோ செகண்ட் ஹேண்ட் மொபைல்ஸ் தமிழில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. செகண்ட் ஹேண்ட் மொபைல் சேல்ஸ் தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாரிஸ் கார்னரில் இருக்கு, மண்ணடின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே தான் இருக்கும். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடிலாம் ஃபோன்ஸ்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க. ஐஃபோன்ஸு, ஆண்ட்ராய்ட்ஸு எல்லாமே டீல் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ என்னென்ன ப்ரைஸஸ் கொடுக்குறான்னு பார்க்கலாம். ஸோ கைஸ், சேனலுக்கு யாராவது புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் ஆல்சோ பிரஸ் த பெல் சிம்பிள், அப்போ நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் ப்ரொமோஷன்ஸ் வேணும்னா காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கீழே இருக்குது, இமெயில் பண்ணுங்கள், இல்லை இன்ஸ்டாவில் காண்டாக்ட் பண்ணுங்கள். தென் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள், லீலி வீடியோஸ் லீலி ஃபோட்டோஸ்லாம் எல்லாம் போட்டுட்ருக்கேன். ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஷாப்புக்குள்ளே போயிட்டு என்னென்ன மொபைல்ஸ், என்னென்ன பிராண்ட்ஸ் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குன்ட்டு எக்ஸ்ப்ளனேஷன் கேட்போம். ஸோ வாங்க கைஸ் போகலாம். ஓகே கைஸ், நம்ம இப்போது செகண்ட் ஹேண்ட் மொபைல் ஷாப்புக்கு வந்திருக்கோம். ஓனர்கிட்ட பேசுவோம். ப்ரோ உங்கள் பேர் என்ன? என் பேர் முகமது அக்ரம்ஜி. நம்ம வந்து ஷாப் நேம் வந்து மொபைல் ஷாப் அண்ட் ஹேங்கர்ஸ் ஃபார் மென்ஸ். நம்ம வந்து மொபைல்ஸும் டீல் பண்ணுறோம், கார்மெண்ட்ஸும் இருக்குது. நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா பாரிஸ் கார்னர் மண்ணடின்னு சொல்லுவாங்க. நம்ம ஐஃபோன்லேருந்து எல்லா ஆண்ட்ராய்ட் பிராண்ட்ஸும் எல்லாத்துமே நம்மள்ட்ட இருக்குது. அக்சசரிஸும் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எல்லாமே நம்ம பண்ணுறோம். ஆண்ட்ராய்டு பார்க்க போனீங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு இப்போ 6000 எந்த மேக்ஸிமம் ஸ்டார்டிங் இருக்கும். 6000 பார்த்தீங்கன்னா 80-90,000 வரைக்கும் நாங்கள் பண்ணுறோம். ஆப்பிள்னு போகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ 1,20,000-30,000 வரைக்கும் கூட இருக்குது நம்மக்கிட்ட. ப்ரோ இந்த ஐஃபோனில் இந்த 1000 இருக்குல்ல, அதெல்லாம் என்ன சொல்கிறீங்க? அதெல்லாம் உண்மையாக ஃபேக்குங்களா இல்லை அது உண்மைங்களா? ஃபர்ஸ்ட் காப்பிங்களா? இல்லை உண்மையிலே இருக்குது, ஆனால் 1000 ரொம்ப கம்மி. 2000-3000 கிடைக்கும், பட் ஆனால் அது ரொம்ப பழைய ஓல்டு மாடல் தான் கிடைக்கும். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு 4S இல்லை 4, ஸோ அந்த மாதிரி 5 அதெல்லாம் கிடைக்கும். பட் ஆனால் அது உங்களுக்கு பேட்டரி பேக்கப் வந்து சரியாக நிற்காது, 2-3 hours தான் வரும். ஸோ அதனால் மேக்ஸிமம் நாங்கள் அந்த ப்ராடக்ட்ஸ்க்கு நாங்கள் போகிறது இல்லை. மேக்ஸிமம் என்கிட்ட ஸ்டார்டிங் ரேஞ்சே பார்த்தீங்கன்னா 6 தான் இருக்கும். அது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி பேக்கப் அட்லீஸ்ட் 1/2 day வரும், உங்கள் யூசேஜ் பொறுத்து 1/2 to 1 day. எந்த விதமான எக்ஸ்சேஞ்ச் இருந்தாலும் பண்ணி தரலாம், எந்த மொபைல் இருந்தாலும் பண்ணி தரலாம். ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓரளவுக்கு நியூ மாடல்ஸ் தான் எடுப்போம். பழைய மாடல்ஸ், ரொம்ப பழைய மாடல் எடுக்க மாட்டேன். அதே மாதிரி பர்டிகுலர் பிராண்ட்ஸ் நான் விரும்ப மாட்டேன். எப்படி பார்த்தீங்கன்னா இந்த லாவா, மைக்ரோமேக்ஸ் எல்லாமே சில பேர் கேட்பாங்க இதெல்லாம் எடுப்பீங்களா ஜின்னு கேட்பாங்க, அதெல்லாம் நான் எடுக்க மாட்டேன். மேக்ஸிமம் ரினோன்டு பிராண்ட்ஸ் மட்டும் தான் எடுப்பேன். ஓப்போ, விவோ, சாம்சங், எம்ஐ இது மாதிரி எடுத்துப்பேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, என்ன தான் அவங்க எந்த ப்ராடக்ட் வச்சுருந்தாலுமே மேக்ஸிமம் அன்சர்வீஸாக இருக்கணும், அதே மாதிரி பாக்ஸ் ஐஎம்ஏ சேம் ஐஎம்ஏவோடு இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நான் அந்த ப்ராடக்ட் எடுப்பேன். பல்வாசி பேர் வந்து இப்போ ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வரவங்க அது மாதிரி கேட்பாங்க. அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோவோ ஃபோட்டோஸோ நான் அனுப்பிவிடுவேன், ஷேர் பண்ணுவேன். அவங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தாங்கண்டா,
அதை பார்த்துட்டு அவங்க ஓகேண்டா ப்ரீபேமெண்ட் மெத்தட் கூட இருக்குது கொரியர் பண்ணலாம். மேக்ஸிமம் கொரியர் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபுல்லாகவே ப்ளஸ் சர்வீஸில் மட்டும்தான் பண்ணுவோம். அது மொபைல்ஸ் கேஜெட்ஸ் எதாக இருந்தாலுமே சரி நாங்கள் வந்து ப்ளஸ் சர்வீஸில் தான் பண்ணுவோம். ப்ளஸ் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து நிறைய பேர் நினைப்பாங்க 500 வரும் 600 வரும் 1000 வரும் நினைப்பாங்க. இல்லை மேக்ஸிமம் 200-250 ருபீஸ் தான். அதுவும் இங்கே தமிழ்நாடு வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் 150 தான் வாங்குவோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்குள்ளாக கண்டிப்பாக மேக்ஸிமம் ஒன் டேக்குள்ளே சேர்ந்துடும். உங்களுக்கு முக்காலாசி பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளிப்கார்ட் அமேசானோட கொரியர் கண்டிப்பாக நல்லா அதை விட நல்லா போகணும். ஏன்னா அவங்களே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு பபிள் ட்ராப்பை தான் சுற்றி வைப்பாங்க. நாங்கள் மேக்ஸிமம் அந்த ஃபோனுக்கு வந்து எந்த விதமாக டேமேஜும் ஆகக்கூடாதுன்றதுக்காண்டி 2-3 தடவை பேக் பண்ணி தான் அதை பக்காவாக இதுவே பண்ணுவோம். அதனால் மேக்ஸிமம் உங்களுக்கு எந்த டேமேஜ் வராது. அதை பற்றி அதோட அஷ்யூரிட்டி நான் தருவேன். நம்ம எல்லா டைப் மொபைல்ஸும் பண்ணுறோம் ஜி. நியூ மொபைல்ஸும் பண்ணுறோம், யூஸ்டும் இருக்குது, இம்போர்ட்டோட இருக்குது. நியூன்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து எல்லாமே மேக்ஸிமம் வந்து ஆண்ட்ராய்டு இப்போ நீங்கள் போனீங்கன்னா ஆண்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா 95% எனக்கு வந்து பில்லோட தான் வரும். உங்களுக்கு இப்போ நீங்கள் எந்த மொபைல் வாங்கினாலுமே ஏன் பில் நான் தரமாட்டேன், மொபைலோட அஃபிஷியல் பில்லு உங்களுக்கு கண்டிப்பாக அதை ப்ரொவைட் பண்ணிடுவேன். அதுக்கும் மேலே உங்களுக்கு என்கிட்ட வாங்கினுன்ற ஒரு ப்ரூஃப் காண்டி ஒரு பில் வேணும்னா கூட என்னோட இன்வாய்ஸ் நான் எழுதி தந்துடுவேன். இப்போ ஐஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இந்தியன் ப்ராடக்ட்ஸ்க்கோ சரி ஃபாரின் ப்ராடக்ட்ஸ்க்கோ எதுக்குமே பில் அவசியப்படாது. சப்போஸ் அதுக்கு பில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அதை ப்ரொவைட் பண்ணிடுவேன். அதுக்கு பில் இல்லைனா கூட மேக்ஸிமம் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க ஷோரூம்லேயே பில்லு கேட்க மாட்டாங்க, அது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. குவாலிட்டி அஷூரன்ஸ் எப்படி ப்ரோ தரீங்க நீங்கள், எப்படி பட் செக் பண்ணுறீங்களா, டீம் வச்சு எதாவது செக் பண்ணுறீங்களா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நான் என் பிரதர் தான் மொத்தம் ரெண்டு பேர் தான். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து ஃபுல்லாக ஒரு மொபைலை வந்து நாங்கள் கிட்டத்தட்ட 1 hour 2 hour செக் பண்ணுவோம். ஸோ அதிலே மேக்ஸிமம் வந்து எந்த குறையாக இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவோம். எந்த குறையாக இருந்தால் சின்ன சின்ன குறையாக இருக்கும் அந்த மாதிரி குறை உள்ள மொபைல் கூட நாங்கள் எடுக்க மாட்டோம். ஏன் கேட்குறேன்னா அந்த ஃபஸ்ட் ஆபீஸ்லாம் ஈஸியாக வருது. ஆமாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பார்த்தாலே. ஸோ அது கஸ்டமர்ஸ்க்கு கூட அது வந்து அவங்க பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த மாதிரி மொபைல்ஸ் நம்ம வந்து ஷாப்லேயும் பண்ண முடியாது, எங்கேயுமே பண்ண முடியாது. அதாவது ஷாப்பில் வச்சுக்கிட்டு அது பண்ணுறது வர வாய்ப்பே இல்லை. ஸோ அதை பற்றி நீங்கள் பயப்படவே தேவையில்லை. இன்னொன்று என்னென்னா செக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே வந்து மொபைல்ஸ் இப்போ நாங்கள் இப்போ ஏதாவது ஒரு மொபைல் வந்து வாங்குறாங்க என்கிட்ட கஸ்டமர் அப்படின்னா அது வாரண்டி இருக்கோ இல்லையோ கன்ஃபார்மாக நான் அவங்க கண்ணு முன்னாடி எல்லாத்தையும் செக் பண்ணி காமிச்சு தான் கொடுப்பேன். அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் தான் நான் அவங்களை எடுத்துகிட்டே போக சொல்லுவேன். அவங்களுக்கு சப்போஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, எனக்கு இந்த குறை இருக்குது அந்த குறை இருக்குதுன்னு ஏதாவது ஒன்று சொன்னால் கூட கண்டிப்பாக நானே கொடுக்க மாட்டேன். அதுக்கும் மேலே அவங்களுக்கு வந்து தேவைப்படுது இல்லை நான் எடுத்துக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நான் தருவேன். எதுவுமே நம்ம வந்து கம்பல் பண்ணியோ இல்லை வந்து எதுவுமே இது பண்ணியோ விற்க மாட்டோம். அவங்க கண்ணார காமிச்சு எல்லாத்தையும் பக்காவாக காமிச்சு தான் நாங்கள் சேல் பண்ணுவோம். ப்ரோ ஓகே, நம்ம வந்து 1 hour 2 hour செக்அப் பண்ணுறோம், நீங்கள் டயக்னோஸ் பண்ணுவீங்க. ஆமாம், இதெல்லாம் என்ன ப்ரோ பண்ணுறீங்க? எங்களுக்குன்னு ஒரு செக்கிங் இது மாதிரி இருக்குது ஜி. ஸோ நான் அதிலே வச்சே பார்த்து செக் பண்ணிடுவேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்றுனா நான் காட்டுறேன் பாருங்கள். ஐஎம்ஐலேருந்து ஒய்ஃபை உங்களுக்கு சவுண்டு ஹெட்செட்டு எல்லாமே வந்து இது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு போர்டு செக்அப் தான். இது மேனுவலாக நாங்கள் எல்லா ஃபோனுக்குமே செக் பண்ணிடுவோம். ஸோ இதிலே கண்டுபிடிச்சிடலாம் மேக்ஸிமம் உங்களுக்கு 1 hour 2 hours இதில் ஏதாவது ஒரு ஃபால்ட்டு ஏதாவது ஒன்று நீங்கள் வேலை செய்யலை அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சிச்சினாலே கண்டிப்பாக நான் அதை வாங்கவே மாட்டேன். இப்போ ஐஃபோன் பற்றி பார்த்தீங்கன்னா ஜி, ஐஃபோன் வந்து 5S 4S விற்கிறாங்க. நாங்கள் வந்து 6 தான் பண்ணுறோம். 6 எக்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் வாரண்டி வராது. XR 11 Pro 11 Pro Max 12 Pro 12 Pro Max எல்லாத்துக்குமே வாரண்டியோட தான் வரும். எல்லாத்துக்குமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ஃபாரின் ப்ராடக்ட்னாலும் சரி இந்தியன் ப்ராடக்ட்னாலும் கண்டிப்பாக வாரண்டி கிளைம் ஆகும். இஎம்ஐ நம்மள்கிட்ட பண்ணுறது இல்லை ஜி, இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் நம்மள்கிட்ட கிடையாது. அதுக்கு உண்டான கார்டு கிரெடிட் கார்டு அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கேற்ற சார்ஜஸ் வரும். கிரெடிட் கார்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2% வாங்குகிறோம். இல்லை அமெக்ஸ் கார்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்கன்னா 3-3.5% வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சார்ஜஸ் பண்ணிவிட்டு ஸ்வைப் பண்ணிக்கலாம். ப்ரோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாம்சங்கில் இந்த ஃபைனான்ஸ் இஎம்ஐ ப்ராப்ளம்லாம் வருது, லாக் ஆகுதுன்றாங்க, அதை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. அது வந்து பார்த்தீங்கன்னா ஜி உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த டிவிஎஸ் கிரெடிட் சர்வீசஸ் தான் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர்ஸ் இப்போ வெளியில் வாங்குறாங்க இல்லையா, ஹோலெக்ஸ்லையோ இல்லை வேற எங்கேயோ பார்த்து செகண்ட் ஹேண்ட் வாங்குறாங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் வாங்கினவங்க வந்து ஃபைனான்ஸில் பண்ணியிருப்பாங்க, வாங்கியிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒரு ப்ரைஸ்க்கு அதை வெளியில் சேல் பண்ணிடுவாங்க. சப்போஸ் இப்போ அவங்க வாங்கி அவங்க சேல் பண்ணதுக்கப்புறம் என்ன இஎம்ஐக்கு அவங்க கட்டலை அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகும்னா உங்களுக்கு 1 month அது வந்துட்டு லாக் ஆகிடும். லாக் ஆகிடுச்சுன்னா இப்போ நீங்கள் தான் அதை வந்து நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் தான் அதை கட்டி அதை ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். இது வந்து நான் ஏன் இதை இப்போ சொல்கிறேன் அப்படின்னா எங்கள் ஷாப்பில் இப்போ நீங்கள் அதை வாங்கினீங்கன்னா நாங்கள் மேக்ஸிமம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஷோரூம்லேருந்து தான் நாங்கள் அவுட்லெட் எடுக்கிறோம். அதனால் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வராதுன்றதை நான் அஷ்யூர் பண்ணுறேன். ஓகே ப்ரோ, வாங்க ப்ரோ, நம்ம மொபைல் பார்க்கணும் கண்டிப்பாக. ஸோ கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஐஃபோன் சறுக்கி வச்சுட்டாங்க. சும்மா தக தக தகதன்னு நின்னுது. நம்ம ரொம்ப நாள் ஆசை ஐஃபோன் வாங்கணுன்ட்டு, சரி அட்லீஸ்ட் இப்போ ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ அக்ரம் ப்ரோ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. ஸோ ப்ரோ நம்ம இப்போ ஐஃபோன் பார்க்கலாம், போகணும்னா சொல்லுங்க ப்ரோ. இது வந்து உங்களுக்கு ஐஃபோன் 6 ஓகே, 64 GB ஜி. இது ப்ரோ இது வந்து உங்களுக்கு 6S 64 GB. சூப்பர் ப்ரோ. இது 7 128 GB ஜி. இது வந்து அதுலேயே உங்களுக்கு மேட் பிளாக் கலரு, கோல்டு கலர் உங்களுக்கு ரெண்டு. அதுக்கு மேலேயும் நம்மள்கிட்ட கலர்ஸ் எல்லா கலர்ஸும் இருக்கும்.
இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காண்டி நான் ஜஸ்ட் உங்களுக்கு ரெண்டு கலர் வச்சிருக்கேன் ப்ரோ. இதோட ப்ரைஸஸ் எல்லாமே ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்க, இது 6 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12.5 வரும், 64 GB. இது 6S-ல 64 GB, 14.5 வரும். இது வந்து உங்களுக்கு 7 128 GB, 19.5 வரும். இது அதே அதே தான் உங்களுக்கு 864 GB வாங்க 24 வரும். 8+64 GB 3500 வரும். இது வந்து X64 GB உங்களுக்கு, இது வந்து உங்களுக்கு 32-33 அந்த ரேஞ்ச் வரும். இது வந்து உங்களுக்கு ஐஃபோன் XR 128 GB, 8-9 months உங்களுக்கு ஆப்பிள் அஃபிஷியல் வாரண்டியோடு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 39500 G. இன்னொரு விஷயம் என்னன்றது பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் ரெட்டு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இது வந்து உங்களுக்கு ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா லிமிட்டெட் எடிஷன் கலர் மாதிரி. இது நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு சேம் ப்ரைஸ்லேயே பண்ணி தரலாம். மற்ற ஷாப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் ரெட்டுன்றதான் தனியாக உங்களுக்கு ரேட் கொடுப்பாங்க, 1000-2000 எக்ஸ்ட்ரா விற்பாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சேம் ப்ரைஸ்க்கு பண்ணி தரலாம். ஸோ இது XR 256 GB, இந்த கலரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரேரான உங்களுக்கு கலர் தான், உங்களுக்கு எல்லாமே சேம் ப்ரைஸ்க்கே பண்ணி தரலாம். இது XS 64 GB உங்களுக்கு 38 வரும். XS மேக்ஸ் 256 GB 52 வரும். இது வந்து 1164 GB. இன்னொரு விஷயம் என்னன்றது பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி XR வந்து எல்லாமே நம்மள்ட்ட மேக்ஸிமம் வந்து அஃபிஷியல் வாரண்டியோடு தான் இருக்கும். அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெமோ அவுட்லெட்டும் வரும், வாரண்டியோடையும் வரும். ஸோ கலந்து கலந்தா இருக்கும். நம்மக்கிட்ட மூணு வெரைட்டி வரும், நியூ, யூஸ்டு, டெமோ அவுட்லெட்டு. ஸோ 11 மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வாரண்டியோட தான். இது ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 1164 GB பார்த்தீங்கன்னா 44-48 வரைக்கும் இருக்குது நம்மக்கிட்ட. அதுலேயே உங்களுக்கு 128 GB இருக்குது. 128 GB வந்து உங்களுக்கு 49-56-55 வரைக்கும் இருக்குது. இது வந்து உங்களுக்கு 11 Pro 64 GB, 11 Pro 64 GB உங்களுக்கு 57-59 வரைக்கும் இப்போதைக்கு இருக்குது. இது வந்து 11 Pro வந்து பார்த்தீங்கன்னா டெமோ அவுட்லெட் தான், ஸோ இதுக்கு வாரண்டி கிடையாது. இது வந்து ஐஃபோன் 11 Pro Max 256 GB. இது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இது வந்து வாரண்டியோடு இருக்குது, 5 months வாரண்டியோடு இருக்குது. இது வந்து உங்களுக்கு 75 தரலாம் மேக்ஸிமம். எல்லா ஷாப்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 Pro அந்த ரேட் சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு 11 Pro Max அந்த ரேட்டுக்கு தரேன் வித் வாரண்டியோட 5 months அஃபிஷியல் ஆப்பிள் வாரண்டியோடு இருக்குது. இதுவும் உங்களுக்கு 11 Pro Max 256 GB. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெமோ அவுட்லெட், இது வந்து பார்த்தீங்கன்னா 70 கூட தரலாம் உங்களுக்கு. இது வந்து இப்போ புதுசாக ரிலீஸ் ஆன ஆப்பிளோட அஃபிஷியல் உங்களுக்கு மாடல் வந்து ஐஃபோன் SE 2020. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே வாரண்டியோட தான் வரும், வாரண்டிலாம் வராது. 10-11 months வாரண்டி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி தரும். இது வந்து ஆப்பிள் ஐஃபோன் 12 ப்ரோ. இது வந்து நான் ஆக்டிவேட் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, சீல்டு அஃபிஷியல் சீலோடு இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ ஆக்டிவேட் பண்ணுறீங்களோ அன்றைக்கிலேருந்து உங்களுக்கு வாரண்டி ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே மோமன் ப்ரோ, நம்ம இப்போ ஆண்ட்ராய்ட் மொபைல்ஸ்லாம் பார்க்கலாம். என்னென்ன பிராண்ட்ஸு ப்ரைஸஸ்லாம் சொல்லுங்கள் ப்ரோ. ஆ ப்ரோ, இப்போ இது பார்த்தீங்கன்னா ஜி, இது வந்து கேமிங் ஃபோனு, பிளாக் ஷார்க் 2. ஆமாம், இது வந்து உங்களுக்கு வந்து ப்ராசர் பார்த்தீங்கன்னா 855+, 6 GB ரேம், 120 GB வேரியண்ட்டு. இது வந்து உங்களுக்கு ஆன்லைனில் வந்து ஸ்டாக் கிடைக்காது, இது டெமோ கண்டென்ட்டு. ஆமாம், பிராண்ட் நியூவாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு வாரண்டி வராது, ஆனால் வந்து உங்களுக்கு கேமிங் ஃபோனு நல்ல கேம்லலாம் பப்ஜி இந்த மாதிரி இது வந்து ஹேங் ஆகாமல் ஸ்மூத்தாக வரும். இது வந்து 120 Hz அந்த இது உங்களுக்கு வரும். இது பார்த்திங்கன்னா 23,000 வரும். அதே மாதிரி இது ஏசஸ் ராக் 2 வந்து உங்களுக்கு இருக்கிறதுல ரொம்ப டிமாண்டான ஃபோனு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டெமோ கண்டென்ட் தான். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரைஸ் வந்து 28,000 வரும். 120 Hz இது. அப்புறம் வந்து ப்ராசர் பார்த்திங்கன்னா 855+ இது. அப்புறம் இன்டிஸ்பிளே, ஃபிங்கர் பிரிண்ட்டு, கேமரா ரொம்ப அட்டகாசமான ஃபோன் இது. இது பார்த்திங்கன்னா 1+60, 6 GB ரேம், 120 GB, 18,500 ஓன்லி. மொபைல் பார்த்தீங்கன்னா இது வந்து 1+ பெஸ்ட் மாடல் சொல்லலாம். 1+60 ரொம்ப உங்களுக்கு 20 பட்ஜெட்டில் இருக்கிற மாடலில் பெஸ்ட் மாடல் சொல்லலாம். இது 1+7 8 GB ரேம், 250 GB வேரியண்ட்டு. இது பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து இது டெமோ கண்டென்ட் தான் இதுவும். இது வந்து உங்களுக்கு இப்போ இது வந்து ரேட்டு பார்த்தீங்கன்னா 26,000 தான் வரும். ப்ராசர் வந்து 855+, கேமிங் இது எல்லாமே உங்களுக்கு வந்து இன்டிஸ்பிளே, ஃபிங்கர் பிரிண்ட்டு, கேமிங் எல்லாமே உங்களுக்கு ஆல்ரவுண்ட் மொபைல் மாதிரி. 1+6 8 128 ரெட் எடிஷனு, ப்ரைஸ் வந்து 19,000 வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் அதிகமாக வர மாடலு, அதுவும் இது பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக ரியல்மியில் வந்த மாடலு, ரியல்மி X50 Pro, 12 GB ரேம், 250 GB மாடலு, கலர் ரெட் கலரு. ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா 865 ப்ராசரு, இன்டிஸ்பிளே, ஃபிங்கர் பிரிண்ட்டு, 65 W சார்ஜர் உங்களுக்கு சார்ஜர், குவிக் சார்ஜர். இது பெஸ்ட் மாடல் உங்களுக்கு 35 range பட்ஜெட்டில் இது பெஸ்ட் மாடல்னு சொல்லலாம், ஒரு பீஸ்ட்னு சொல்லலாம், கேமிங் பீஸ்ட் மாடல்.
அதே இதில் X50 வந்து கொஞ்சம் உங்களுக்கு பட்ஜெட் ஒரு 22 to 25 பட்ஜெட் அந்த மாதிரி இதுலனா உங்களுக்கு X2 Pro இது 8GB RAM இருக்குது, 12GB RAM இருக்குது, கலர் வேரியண்ட் இருக்குது, 855+ உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் இதெல்லாம் அட்டகாசமாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா A70 6GB RAM 1.5GB ஆன்லைனில் இப்போவும் பார்த்தீங்கன்னா இது 30,000 இருக்கிற மொபைலு, மொபைல் நல்ல கண்டிஷனில் இருக்கிற மொபைலு, செகண்ட் ஹேண்டு தான். ஆனால் மொபைல் பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் 14,000 தான் கொடுக்குறோம். A70 6GB RAM 120GB. அப்புறம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா S10+ 8GB RAM 1.5GB. இது வந்து ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல மொபைலு, 30 பட்ஜெட்டில் உண்மையிலே ஒரு சாம்சங்கில் ஒரு ஃப்ளாக்ஷிப் மாடல்னு சொல்லலாம். 8GB RAM 1.5GB 13,000 தான் வரும். Note 20 Ultra லேட்டஸ்ட்டாக சாம்சங்கில் விட்ட ப்ராடக்ட்டு, ஜஸ்ட் இது சீல்டு கட்டு தான், இப்போ தான் சீல்டு கட்டான மொபைலு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது 11.5 மந்த் வாரண்டி வித் ஜிஎஸ்டி பில்லோடு நம்ம தரோம். இதை வந்து ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா 80,000 தான், 12GB RAM 250GB. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா Note 10 Lite இப்போ ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இது 40,000 இருக்குது, 8GB RAM 1.5GB உங்களுக்கு நம்ம வாரண்டியோடு ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா 28,000. அப்புறம் வந்து சாம்சங் Note 10+ இது பார்த்திங்கன்னா டெமோ கண்டென்ட் தான், இது வந்து உங்களுக்கு ஷோரூம்லேருந்து நம்மளுக்கு வர ஸ்டாக்கு தான், பிராண்ட் நியூவாக இருக்கும், வாரண்டி வராது. இது உங்களுக்கு 42,000 வரும், மொபைலு பிராண்ட் நியூவாக இருக்கும். இது வந்து போக்கோ C3 3GB RAM 30GB. இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்டிங் மாடல் நம்மகிட்ட இதுதான் இருக்குது, லோ பட்ஜெட்டு. இது வந்து உங்களுக்கு ஆன்லைனில் 7,000 வரும், நம்மகிட்ட வந்து 6-7 வரும், சீல்டு வித் 1 இயர் வாரண்டியோட. Redmi 9 464 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ப்ராடக்ட்ஸு, ரொம்ப டிஃப்ரென்ஸ் வராது. நம்மள்கிட்டே பார்த்தீங்கன்னா சீல்டு நம்மள்கிட்ட 300 to 500 அந்த ரேஞ்சோட டிஃப்ரென்ஸாக வரும் ஆன்லைன் ப்ரைஸோட. ஆமாம், அதனால் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் வராது, ஏன்னா இதெல்லாம் ரொம்ப டிமாண்டாக இருக்க மாடல். இது 464 ஆன்லைனில் வந்து 9,000, நம்மள்கிட்ட வந்து 8,800. இது ஓப்போவில் வந்து A12 464 ஆன்லைனில் வந்து 11,500, நம்மள்கிட்ட வந்து 10,500 ஒன்லி. OnePlus பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக வந்த மாடல் OnePlus 8 Pro, 12GB RAM 250GB. இது பார்த்தீங்கன்னா அல்ட்ரா மெரின் ப்ளூ, இந்த கலர் வந்து ரொம்ப ரேராக கிடைக்கிற மாடலு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட வந்து ப்ரைஸ் வந்து 56,000 ஒன்லி, ஆன்லைனில் 60,000. சாம்சங் Note 20 8GB RAM 250GB. இது ப்ரான்ஸ், இது உங்களுக்கு கலர் வந்து மிஸ்டிக் ப்ரான்ஸு. இது வந்து சீல்டு 1 இயர் வாரண்டி வித் பில்லோடு தரும். ஆன்லைன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80,000 இருக்குது, நம்ம ரேட்டு வந்து வெறும் வந்து 58,000 தான். ப்ரோ இப்போ நம்ம எல்லா ஃபோனுக்கும் வாரண்டி பார்க்கல, நம்ம அந்த வாரண்டிக்கெலாம் என்ன பண்ணுவீங்க? இல்லாத ஃபோனுக்கு, வாரண்டி இல்லாத மொபைலுக்கு நம்ம வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ ப்ரோ நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ஏதாவது ஃப்ரீ கிஃப்ட்ஸ்லாம் கொடுப்பீங்களா? கண்டிப்பாக, நம்ம வந்து ஐஃபோன்ஸ் மட்டும் தான் அது பண்ணுறோம். ஐஃபோன்ஸுக்கு நானோ ஆன்டி ஷாக் டெம்பர், நம்ம அன்பிரேக்கபிள் டெம்பர் நம்ம ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம். அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே காஸ்ட்லியான இது ஸ்க்ராச் கார்டுன்னு சொல்லலாம். அது வந்து நம்ம வந்து ஐஃபோனுக்கு எல்லாத்துக்கும் ப்ரொவைட் பண்ணுறோம். ப்ளஸ் வித் உங்களுக்கு 2 பிராண்டு நம்ம வந்து உங்களுக்கு பிளைன் போச்சு, நம்ம வந்து ஃப்ரீயாக கிஃப்ட் பண்ணுறோம், ஒன்லி ஃபார் ஐஃபோன்ஸ். ரெகுலராக இருந்தால் நம்ம அவங்களை குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம். அவங்க எந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்காங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம ரேட் வந்து நம்ம கம்மி பண்ணி தான் கொடுப்போம். இது உங்களுக்கு எதாவது மாடல்ஸ் பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியணும், இன்ஃபர்மேஷன் தெரியும்னா என்னோட நம்பர் கால் பண்ணுங்கள். என்ன மாடல் உங்களுக்கு அப்போதைக்கு இருக்கோ நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். நம்ம கண்டிப்பாக கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். ஸோ கைஸ், வ்ளாக் ஓவர் ஆயிடுச்சு. பின்னாடி பார்த்தீங்கன்னா அக்ரம் ப்ரோ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ பிரதர்ஸ் ஷாப் ரன் பண்ணிட்டு இருக்காங்க, சப்போர்ட் பண்ணுங்க. கீழே கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், டிஸ்கிரிப்ஷனு, லொக்கேஷனு, முடிஞ்சால் அந்த லிங்க்கு கூகுள் மேப் லிங்க்கு போடுறேன், அதுவும் செக் பண்ணுங்கள். ஸோ ஐஃபோனு ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா அசசரீஸும் இருக்குது, அசசரீஸும் பண்ணுறாங்க. ஸோ கையில் ஒரு ஐஃபோனும் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலி புதுசு தான், புதுசு மாதிரி தான் இருக்குது, செகண்ட் ஹேண்ட்ஸும் செம்மையாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கீழே இருக்கும், நம்பி வாங்க. ஸோ ஏன் முன்னாடி தான் அக்ரம் ப்ரோ வந்து, ஏன் ப்ரோ நீங்கள் தானே செக் பண்ணிட்டு இருந்தீங்க கரெக்டுங்களா? ஏன் முன்னாடி தான் இப்போ வந்து ஒரு இந்த ஐஃபோன் தான் கையில் வச்சிருக்க ஐஃபோன் தான் செக் பண்ணார். வாய்ஸ் செக்கு, அந்த சோனாரில் ஒரு 30 செக்அப்ஸ் அதெல்லாம் பண்ணிவிட்டு ஃபுல்லாக 1 hour கிட்டத்தட்ட ஆச்சு, நான் கண்ணுக்குள்ள பார்த்தேன். ஸோ நம்பி வாங்க. அதனால தான் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ அதில் கமெண்ட் செக்ஷனில் படிச்சு தான் நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், யாரும் சேனலில் புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், அண்ட் தென் ப்ரெஸ் த பெல் சிம்பிள். ப்ரொமோஷன்ஸ் வேணும்னா கீழே கான்டாக்ட் டீடெயில்ஸ் கீழே இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், சீ யூ இன் அனதர் வீடியோ, பை.